ஹாய் ஜிபி முத்து, உன்னையெல்லாம் மாமா ஓமா மைராண்டியில் கூப்பிட்ற அளவுக்குலாம் நீ அந்தளவுக்கு தகுதி இல்லை. உன்னே பேசுகிறனால தான் நாங்கள் வந்து வியூவர்ஸ் வாங்குறோம்மா. சரி, இதை 2 வருஷத்துக்கு முன்னாடி டிக்டாக்ல டூ யூட்டு போட்டு கண்ணீர் விட்டு அழுது அதறி கதறி கதறி அழுத மகா கிட்ட 10 மணி ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். என்னமோ மணி ஆனது என்னமோ உனக்கு டிங் 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 என்ன மணி அடிச்சுட்டு எத்தனை வருஷமா தெரிச்சாங்க கேட்குறேன். ஆ, நகை வேணா பூட்டலாம், புது புது துணிமண்ணா வாங்கி மாட்டலாம், ஆனால் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன நீ, நான் வந்து நானும் அந்த ஆளும் உன்னைய பேசி பேசி நாங்கள் பெரிய ஆள் ஆகிறோமா? அதே முத்தாளம்மா இருக்கிறான், சரியா? நீ கும்பிடுவே அடிக்கடி முத்தாளம்மா முத்தாளம்மான்னு. அதே மாதிரி நான் கும்பிட்ற வீரமா கழித்தாயும் இருக்குது. என்ன ஆட்டத்தை கூடிய சீக்கிரம் அடக்கி நீ நடுத்தெருவில் நின்று பழைய நிலைமையில வந்து நீ நிற்கலை பார்த்துக்க. என்ன கமல், இது ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து பேரம் பேசுகிறோமா? சரி, எவன் சொன்னவன், எவன் உன்ட்ட சொன்னான் ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்காக நாங்கள் பேரம் பேசணும்? இல்லை வந்து அந்த ஆள்கிட்டயோ சிக்கந்தர்ட்டையோ இல்லை என்கிட்டயோ கூகுள் பே பண்ண ஆதாரம் உன்ட்ட இருக்கா? சொல்லு, ஆதாரம் இருக்க. எவன் கொடுத்தா உனக்கு ஆதாரம்? எவ்வளோ ரூபாய்க்கு வந்து நான் ஸ்ட்ரைக் எடுக்கிறேன்னு சொல்லி எவன்கிட்ட பேரம் பேசணும்னு நினைக்கிறேன்? இனிமேல் எல்லாருக்கும் அடிப்பேன், சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓ வேலை மயிரிடமோ அதை மட்டும் பாரு. அவங்க ரெண்டு பேரையும் வச்சியா, உனக்கு மூடு வந்துச்சா அவன்கிட்ட போனியா அதோட வச்சுக்க. தேவையில்லாமல் என்னை வாயை பிடுங்காத. அண்ணா, நீ ஊரை சுற்று உலகம் சுற்று, இல்லை இலக்கியாக்கிட்ட போய் எவகிட்ட வேணாலும் போ. தேவமயிர் இல்லாமல் என்னை சீண்டி அந்த ஆளையும் சீண்டிக்கிட்டு இருந்த நீ மாமா பைய புரோக்கர் பையனை நான் உன் பொண்டாட்டியை குட்டி கொடுத்தானா இல்லை என்னைய குட்டி கொடுத்தா நான் உன்ட்டேன்? ஆ, அடுத்தவனை வாய் கூசாமல் புரோக்கர் புரோக்கருங்கிற என்னடா புரோக்கரு? நீ பார்க்காத புரோக்கர் வழியை அவன் பார்த்துட்டான். இலக்கியாக்க நீ பார்க்காத புரோக்கரா? இலக்கியாக்கிட்ட நீ போகாத பொறுத்தா? மணிலேருந்து ஆனந்த் வரைக்கும் அவன்கிட்ட போனது எல்லாமே எங்களுக்கும் தெரியும். என்ன உன்னோட இப்போ மணி ப்ரெஸ் கொஞ்சம் மூடு. ஆ, என்ன இருந்தாலும் உனக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல பொண்டாட்டியாக கிடச்சிருந்தான்னு வச்சுக்க. அதாவது நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஆக்டிவேட்டான பொண்டாட்டி கிடச்சிருந்தான்னு வச்சுக்க. உன்னெல்லாம் கையில் பிடிக்கவே முடியாது. அடுத்தவன்றது நான் சொன்னேன் நான் 3 சேனலுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரைக் எடுத்தேன், ஆனால் எடுத்துட்டேன் அப்படிங்கிற. நான் எடுக்கிறேன் எடுக்கல, அது என்னோட ஒரு இது. நீ எதுக்கு அதை பேசியிருக்க? ஏன்னா ஊரம் பொண்டாட்டிக்கு விளக்கு பிடிக்கிறதுக்கு அதை உனக்கு சுயமாக யோசிக்கவே தெரியாதா? சுயமாக வந்து எதுவுமே பேச தெரியாதா? 2 முள்ளமாரி பையில வச்சுருக்கியா? அந்த முள்ளமாரி பைய முடிச்ச வைக்க பைய அந்த அந்த பயல்களோட வச்சுக்க. என்ன இந்த சிக்காட்டை பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுனா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். நீ யார், என்ன, எப்படி வந்த, எப்படி போன, ஏன்னா இது எல்லாமே எனக்கு தெரியும். இந்த ஒரு 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 வருஷமாக இவங்களை வச்சுக்கிட்டு கோயிலில் மணி அடிக்கிற மாதிரி மணி அடிக்க தெரியாத, மரியாதை கெட்டு போயிடும். நான் 80 வயசு கிளவி, உன் காதுக்கு கீழே நான் இருக்கேன். டேய், ஆள் ஹைட்டு பெருசுலடா, மூளை இருக்கிற மண்டைக்குள்ளே இருக்கிற மூளை 100 கிராம் மூளை தான் பெருசு. என்ன உனக்கு சுயமாகவே சிந்திக்க தெரியாது, சுயமாகவே வந்து எதுவும் பண்ண தெரியாது. நீ எல்லாம் வந்து என்கிட்ட பேசுறியா? ஒரு நாள் அவங்க எல்லாமே நீ சுயமாக பேசு பார்ப்போம். சுயமாக பேசு, சுயமாக நல்லது கிட்டதை பாரு, சுயமாக என்ன வருமா பண்ண. எப்போ பார்த்தாலும் கக்கூசுக்கு போனால் பேலை வராதப்பா, இந்த டல்குளோ ப்ளஸ் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வாழைப்பழம் தின்னு வெளுக்கி வர்ற மாதிரி ரெண்டு பேரை கூட வச்சுக்கிட்டே தெரிகிற. நீ பேசும்போது எதுக்கு ஆனது ஆமணி? ஏன் எனக்கு என்ன விளக்க பிடிச்சி பார்த்தாங்களா? இல்லை நீ யார் என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது நினச்சியா? தேவையில்லாமல் பேசாதடா. டேய், கனெக்ஷன் போனவனே, மரியாதை இல்லை உனக்கு, அவ்வளோதான் சொல்லிட்டேன்னா. பேரம் பேசுகிறேன், காசு கேட்டேன், நான் அப்போ தான் ஸ்ட்ரைக் எடுத்து விடுவேன் அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னேன்னு உன்ட்ட சொன்னேனா? இல்லை எனக்கு பணம் போட்டுவிட்டாங்கன்னு உனக்கு அனுப்புனாங்களே, என் நம்பர் வந்துச்சா? சிக்கந்தர் நம்பர் வந்துச்சா? ஆ, டே 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 ஜிபி முத்து, ஆடுன ஆட்டத்தெல்லாம் அடக்கி விட்டேன் நான். என்ன அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்க? நான் யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், அதே மாதிரி யாரையும் பேச மாட்டேன். தேவையில்லாமல் என் பிரச்சனை தலையிட்டேன்னு வச்சுக்க. அடுத்த பாயாசம் உனக்கு தான். சரியாம்மாம்மா, சிப் ஏன் பேசும்போது ப்ரெஷர் ஏறுது? லவ் வந்து முட்டுதா? ஆ, ஆனந்தமணியோடு வச்சுக்க. உன் அரிப்பை சொரியறதுக்கு அவங்கள வச்சுக்க. தேவையில்லாமல் உன் அரிப்புக்கு என்னை ஆக்கணேன்னு வச்சுக்க. உடம்பெல்லாம் புண்ணாக போயிடும். என்ன நன்றி கேட்டேன் நாயே? சீ, நீலாம் திங்கிற சொத்தில் உப்பு போடுறியோ இல்லையோ, இந்த சோறு எப்படி வந்துச்சு என்ன மாதிரி வந்துச்சுன்னு யோசிச்சு பாரு, சரியா? உன்னெல்லாம் நினச்சாலே கேவலமாக இருக்கு. என்ன உன் டிக்டாக்கோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா தெரியும் எல்லாம் இருக்குன்னு. இன்னமும் பணம் வாரம் போகும்போது பணத்தில் வாழ்ந்தவன் பல கோடீஸ்வரம் கூட இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டான்.
உன்னைய விட பலமாக வாழ்ந்தவங்களாம் இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. ஆஃப்டர் ஆல் உழைச்சி சம்பாதிக்காமல் இந்த பேசி பேசி அடுத்தவங்களை கேவலமாக இழிவுபடுத்தி பண்ணனால உனக்கு வந்த வருமானத்தில் நீ வாழ்கிற, நீ அடுத்தவங்கள பேசுகிற, காப்பிரைட் கொடுக்கல, ஸ்ட்ரைக்கு கொடுக்கல, நான் வார்னிங் பண்ணேன் ஆனால் எடுத்து விட்டேன், என்னடா பூசு 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 பூசாக சென்ட்ரிங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க கேட்குறேன், பூசு பூசாக சென்ட்ரிங் போடுற, இதெல்லாம் உன் கூட இருக்கிற அந்த டம்மி பீஸ்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத, நான் கொஞ்சம் மோசமான பொண்ணு, கொஞ்ச நாளாக சைலண்டாக இருக்கணுமேன்ட்டு சைலண்டாக இருக்கேன், என்ன மற்றவங்கள பேசுனா கூட எல்லோரும் சேருவாங்க ஆனால் அந்த ஜிபி முத்து உன்னை பேசுனா எவனும் இங்கே வரமாட்டாங்க, என்ன உன் ஆட்ட பாட்டத்தெல்லாம் அட்டாக்க என்னால் மட்டும்தான் முடியும், ஓவராக ஆடிக்கிட்டு இருந்த முடிச்சு விடுவேன் சரியா, அதோடு நிறுத்திக்க, தேவையில்லாமல் நான் என்கிட்ட வச்சுக்காத உன் ஆட்ட மயிற, என்ன ஆனந்தமணி ஆனந்தமணி ஆனந்தமணி, என்ன ஆனந்தமணி, என்னடா ஆனந்தமணி, எத்தனை வருஷமாக உனக்கு தெரியும், தொம்பி தொம்பி தொம்பின்னு கொடுத்துட்ற, பார்த்துக்க தொம்பி தொம்பின்னு ஒரு நாளைக்கு உனக்கு குழி தொண்டிட போகிறாங்க, உன்னை எவட ரொம்ப யோக்கியமாக நடித்தவங்களாம் நாங்கள் பார்த்துட்டோம் இந்த யூடியூப்லேயே, அதனால் ரொம்ப ஆடாத, ரொம்ப பேசாத, நீ என்னமோ பண்ணித்தொல, தேவையில்லாமல் என்னையும் அதால் இழுத்து பேசாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், தேவையில்லாமல் அதால் இழுத்து பேசுனேன், அப்புறம் நீ என்ன என்னென்ன பண்ணேன்னா சொல்ல வேண்டியது வரும் மீடியாவுக்குள்ளே சரியா, பொத்திட்டு இருந்துக்க, உன் பொண்டாட்டிக்கு புருஷனாக இருக்கியா அதோட வச்சுக்க, முன்ன மாதிரி இருந்த சூர்யாவாக தான் வேறு மாதிரி பேசுவேன், உன்னோட இந்த வளர்த்தனத்தெல்லாம் எங்கிட்ட காட்டாத, என்ன ஆஃப்டர் ஆல் நடிக்க தெரியாத டைலாக் சொல்ல தெரியாத நாய் நீனு, உனக்கெல்லாம் முழுசாக ஒரு டைலாக் சொல்ல தெரியுமா, முழுசாக ஒரு நடிப்பு நடிக்க தெரியுமா, முழுசாக அழுக தெரியுமா, சிரிக்க தெரியுமா, எமோஷனல்னா என்ன தெரியுமா, டைலாக்னால் என்ன தெரியுமா, பண்ணியிருக்கியா நீ செத்த பையில நாரப்பையில இதே சொல்லி சொல்லி நீ பெரிய ஆளான, நாங்கள் நடித்தே பெரிய ஆளான இருக்கோம், உன்னால் முழுசாக திக்காமல் தத்த 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 திக்காமல் உன்னால் பேச முடியுமா, எங்கிட்ட நீ போட்டி போகணுன்னு நினச்சேன்னு வச்சுக்குவேன், கீழே போகிற கனெக்ஷன் அத்து கட் பண்ணி விட்ருவேன், இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டி போய் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி விட்ருவேன், உன் வரலாறு பூரா எனக்கு தான் தெரியும், தேவையில்லாமல் என் விஷயத்துக்கு வந்த சங்கு அறுத்துருவேன், யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஆட்டை திருடி விற்று புட்டு பல பேர்ட்ட அருவாளில் வெட்டு வாங்கின நாய், ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத நாய், எவ்வளோ கேவலமாக எவ்வளோ இழிவாக எவ்வளோ அசிங்கமாக, நீ எவ்வளவுகிட்ட என்னென்ன பேசுகிறான்னு தெரியும், எனக்கு தான்டா தெரியும், ஓ வண்டவாளம் தண்டவாளம் எனக்கு மட்டும்தான் தெரியும், என்ன தேவையில்லாமல் என்னை பேசி நீ அசிங்கப்படாத, உன் தொண்டு தொடுசு உனக்கு குண்டிகள் வரணும் உன்னையோட வச்சுக்க, அந்த குண்டிகள் வரணும் பொச்சுக்கள் வரணும்லாம் எங்கிட்ட காட்டாத, உம்மால அப்படியே உளிய வச்சு அறுத்து போடுவேன், மூஞ்சி முகார கடைய மாதிரி வந்துட்டான் நாயமயிர் பேசுகிறதுக்கு, நல்லா கத்திரிக்காய்க்கு காம்பு முழுசுசாக முளைக்காத மாதிரி எடுத்துக்கிட்டு, நீ என்ன பற்றி சொல்கிறியா கட்டச்சின்னு,